நம்ம நாட்டு பிரதமருக்கு லட்சத்தீவுக்கு போய் ஹோட்டலாம் ஷூட் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இருக்குது. அவ்வளோ பிரச்சனை மணிப்பூரில் ஓடிட்டு இருக்கு, அங்கே போய் மக்களை சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. அங்கே போய் 140 கோடியை பற்றி யோசிச்ச நம்ம நாட்டு பிரதமர் இங்கேருந்தே கூட யோசிச்சிருக்கலாம் இல்லையா? சீனாக்காரன் இத்தனை கிலோமீட்டர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. இது குறித்து சச்சின் டெண்டுல்கர் பேசினாரா, நம்ம நாட்டுக்கே இது ஆபத்தாச்ச, உடனடியாக களத்தில் இறங்கி மத்திய அரசாங்கம் அவங்கள வெளியேற்றணும். ரைனா பேசினாரா, இல்லை இந்த நடிகர்லாம் பேசுகிறாங்களா அவங்களாம் வந்து பேசினாங்களா, பதிவுலாம் இப்போ போட்டுட்ருக்குறாங்க அவங்களாம் வந்து பேசினாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அண்மை செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது மாலத்தீவு சம்பந்தமான சில செய்திகள் அண்மையில் சென்று கொண்டிருக்கிறது. மாலத்தீவு துணை அமைச்சர்கள் 3 பேர் நம்மளுடைய இந்திய பிரதமர் அவர்களை விமர்சித்து கேலியாக சித்தரித்து அவர்கள் பேசிய இணைய எக்ஸ்தல பக்கத்திலே அவர்கள் பதிவிட்டு இருக்கிறது என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு. என யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பேச்சு சுதந்திரம் இருந்தாலும் பொது வழிகளில் அடுத்தவருடைய மரியாதை குறித்து அவர்களை கேலியாக விமர்சிக்கிறது என்பது அனுமதிக்க கூடாத ஒன்று. ஆனால் அந்த 3 துணை அமைச்சர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். உடனடியாக மாலத்தீவுடைய நிர்வாகம், அந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் உடனடியாக அப்படி பேசிய அந்த நபர்களை இடைநீக்கம் செய்து அவங்க பேசிய கருத்து என்பது அவர்கள்தான் அதற்கான பொறுப்பு. மாலத்தீவுடைய நிர்வாகத்திற்கும் அவர்கள் சொல்லி அந்த கருத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் அவங்க பேசினது தவறு தான், அதனால தான் அந்த நாட்டுடைய அரசாங்கம், ஏன்னா மாலத்தீவு என்பது அது ஒரு தனி நாடு, அவங்க மேலே இடைக்கால நீக்கம் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு என்ன சரியான ஒரு இதை வந்து அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க, அதை வந்து அறிவிப்பாகவும் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாலத்தீவுக்கு வந்து நீங்கள் வந்து போக வேண்டாம், பைக்காட் மாலத்தீவு, நீங்கள் வேறு தீவுகளுக்கு வந்து போங்க என்று ஒரு பிரச்சாரம் வந்து வலைதளம் மூலமாக மற்ற விஷயங்களில் போய் கொண்டு இருக்கிறது. பிரபலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள், உங்களுக்கு வந்து சுரேஷ் ரெய்னா, சச்சின் டெண்டுல்கர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி திரைப்பட நடிகர்கள், நம்ம நாட்டுடைய பிரதமர் அவர்கள் இந்த ஜனவரியுடைய அந்த முதல் வாரங்களில் லட்சத்தீவுக்கு வந்து போகிறாங்க. நம்ம நாட்டில் உள்ள தீவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய லட்சத்தீவுக்கு அவங்க வந்து பயணம் மேற்கொண்டு அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க. என்ன போஸ்ட் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய 140 கோடி மக்களுடைய நலன் குறித்து அதற்காக இன்னும் கடுமையாக வந்து உழைப்பதற்கு நான் வந்து இங்கே யோசித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னு வைங்க. இப்போ அது சம்பந்தமாக நம்மளுடைய மக்களே சில பேர் வலைதளங்களில் இதெல்லாம் வந்து கேள்வி வந்து எழுப்புறாங்க. அங்கே போய் யோசிச்சிருக்கக்கூடிய நம்ம நாட்டுடைய பிரதமர் அவர்கள் இங்கே இருந்தே கூட வந்து யோசிச்சிருக்கலாமே. அன்றாடம் மக்கள் படக்கூடிய அவலங்கள், விலைவாசி உயர்வுகள், மற்ற விஷயங்கள்லாம் குறித்து அவர் இங்கிருந்து கூட யோசிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு கருத்தையும் மக்கள் வந்து பதிவிடுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி லட்சத்தீவுக்கு போய் ஃபோட்டோவை ஷூட் பண்ணி அதுக்கெல்லாம் பிரதமருக்கு வந்து நேரம் இருக்குது, ஆனால் மணிப்பூரில் கலவரம் பிரச்சனை, அங்கே வந்து நேரில் போய் மக்களை வந்து சந்தித்து பேசுகிறதுக்கு சந்திக்கிறதுக்கு நம்ம பிரதமருக்கு நேரம் இல்லை என்பது போன்ற கருத்துக்களையும் வந்து போட்டிருக்கிறாங்க. பிரதமர்களுடைய கருத்தை வைத்து தான் என்ன செய்யறாங்க, 3 அமைச்சர்களும் அவங்க பேசியது தவறு, அதனால அவங்கள வந்து இடைநீக்க வந்து செஞ்சிட்டாங்க. இந்த கருத்தை தான் இந்த பிரபலங்கள் என்ன செய்யறாங்க, கிரிக்கெட் வீரர்ல இருந்து நடிகர்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்களாம் வந்து பிரதிபலிக்க கூடிய ஒன்றை நம்ம பார்க்கிறோம். நாட்டில் நம்ம வாழக்கூடிய மனிதர்களுக்கு இன்றியமையாத பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருக்கு. நாட்டில் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், நாட்டில் எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும், பஞ்சம் இல்லாமல் இருக்கணும், நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அங்கே வந்து மத வெறுப்பு இருக்கக்கூடாது, மனிதர்களை மனிதர் ஒருத்தர அடித்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு பள்ளிவாசலை வந்து இடிக்கக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இதிலெல்லாம் இவங்க என்ன செய்யறதில்ல, நாட்டில் என்ன நடந்தாலும் சரி, இந்த பிரபலங்கள் என்று சொல்லக்கூடிய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கராக இருந்தாலும், சுரேஷ் ரெய்னாவாக இருந்தாலும், இல்லை இந்த நடிகராக இருந்தாலும், அதிலலாம் வந்து கருத்தே வந்து சொல்கிறது கிடையாது. இவங்க தான் என்ன செய்கிறாங்க, கிரிக்கெட்டை பார்க்குறாங்க,
இவங்க நல்ல விதமாக இன்னைக்கு வந்து வாழ்றதுக்கு நம்ம நாட்டு மக்கள் கிரிக்கெட் வீரர்கள் அவங்க வந்து கொடுக்குற காசு அவங்க டிக்கெட்டை வாங்கி தானே கிரிக்கெட்டை பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க, அது காரணம் இல்லையா? அப்போ இந்த நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி விஷயங்களை கூட, அப்புறம் இன்னும் எத்தனையோ பாதிப்புகள் வருகிறது, இயற்கை இடர்பாடுகள் வருகிறது, மலை வெள்ளங்கள் வருகிறது. இப்போ மணிப்பூர் கலவரம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன், மனிதர்கள் வந்து அங்கே இறந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ எல்லாத்துலேயும் வந்து சொல்லணும்ல, ஒரு ஒரு சமூக ஆர்வலர் என்று சொன்னால் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா எல்லாத்துலேயும் வரணும். சுற்றுலா என்பது மனிதனுடைய அந்த விடுமுறையை வந்து கழிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சின்ன பகுதி தானேங்க. அது இன்றியமையாத தேவை. எவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, அதிலலாம் இவங்களாம் வந்து பேசுகிறாங்களா? அப்போ அதெல்லாம் கருத்து தெரிவிக்கல. அப்போ இதில் மட்டும் என்ன செய்கிறாங்க, பெரிய அளவுக்கு வந்து தூக்கி பிடிச்சி கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லாருமே வந்து என்ன செய்கிறாங்க, மாலத்தீவு வந்து புறக்கணிக்கிறாங்க. மாலத்தீவில் வந்து புக் பண்ணியிருக்கிற அந்த ரூம்லாம் அங்கே போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தவங்க, அங்கே ரூம் புக் பண்ணியிருந்தவங்க எல்லாமே வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் அந்த மாலத்தீவுக்கு வந்து டிக்கெட் போடக்கூடிய அந்த ஏஜென்சி என்ன செஞ்சிட்டாங்களா, இனிமேல் நாங்கள் மாலத்தீவுக்கு டிக்கெட்டை போட மாட்டோம் என்கின்ற ஒரு முடிவையும் எடுத்திருக்கிறாங்க என்பது போன்று பல்வேறு செய்திகள் வந்து வந்து கொண்டு இருக்கிறது. அவங்க பேசினது என்பது அது ஒரு சாதாரணமான ஒன்று இல்லை, அதை வந்து கண்டிக்கப்படக்கூடிய ஒன்று என்றாலும் இப்போ இவங்க இதில் உள்ள நுழைஞ்சு இவர்கள் செய்யக்கூடிய இந்த நிகழ்வு என்பது இதுவும் வந்து சரியானது இல்லை. ஏன்னா நம்ம நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்களாம் கூட ஒரு கட்டத்தில் சொல்லும் பொழுது மாலத்தீவு என்பது அது ஒரு நாடு, அவங்க யாரோட நட்பு பாராட்டணும், யாரோட நட்பு பாராட்டக்கூடாது, அவங்க நாட்டை வந்து வளர்ச்சி பாதைக்கு வந்து எப்படி கொண்டு போகிறது, எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்க தானே வந்து தீர்மானிக்கணும். ஆனால் இப்போ என்ன நிகழ்வு, நீங்கள் இந்தியாவோட தான் வந்து நீங்கள் வந்து இருக்கணும் என்கின்ற மாதிரி ஒரு கட்டத்தில், ஏன்னா அங்கே உள்ள அந்த முக்கியமான பகுதி என்பதனால அதை வந்து டாமினேட் பண்ணுறது, அங்கே வந்து அதிகாரத்தை செலுத்துறது, இந்த மாதிரி வேலைகள் தொடர்ச்சியாக வந்து நடக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இப்போ முன்னாடி இருந்த அந்த நிர்வாகம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. மாலத்தீவுடைய முன்னுள்ள ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க, அதை பொருந்திக்கிட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய நாடு, இதை நாங்கள் எப்படி வந்து கொண்டு போகணும், இதை வந்து நாங்கள் எப்படி வழி நடத்தணும், எங்கள் நாட்டு மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், எப்படி உழைக்கணும், இதெல்லாம் எங்களை சார்ந்தது, வேறொரு நாடு வந்து என்ன செய்ய தேவையில்லை, இதில் வந்து அதிகாரம் செலுத்த தேவையில்லை, டாமினேட் வந்து பண்ண தேவையில்லை என்பதை அவங்க முடிவெடுத்து செயல்படுறாங்கன்னா அவங்களுடைய சுதந்திரம் தானே, அதை நம்ம வந்து சரியில்லை என்று சொல்ல முடியுமா, அது தவறு என்று குறை காண முடியுமா? அது அவங்களுடையது. நீங்கள் இனிமேல் வந்து மாலத்தீவுக்கு போக வேண்டாம், லட்சத்தீவின் பக்கம் வாங்க. அதே மாதிரி தான் இந்த பிரபலங்கள்லாம் என்ன கருத்து, நம்மளுடைய நாட்டை சார்ந்து இருக்கிற இந்த இதுக்கு வாங்க என்று. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இப்போ இது வந்து உங்களுக்கு சரியான ஒன்று மாதிரி தான் தெரியும், வேற ஒரு நாட்டில் வேற ஒரு நாட்டுக்கு போய் நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து கொடுக்கறதா, நம்ம நாட்டுடைய தீவுகள்லாம் இருக்குது அங்கே வந்து நம்ம போக வேண்டாமா, லட்சத்தீவுக்கு போக வேண்டாமா, ஏன் மாலத்தீவுக்கு போகணும் அப்படின்றது. அப்போ இவ்வளோ நாளாக போயிட்டு தானே இருந்தீங்க, இவ்வளோ நாளாக நீங்கள் அந்த இதெல்லாம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தேடினா கிடைக்கும், வலைதளங்களில் வந்து உங்களுக்கு தேடினா கிடைக்கும். இவ்வளோ நாளாக வந்து போயிட்டு தானே இருந்தீங்க, போகாத யார் இருக்காங்க? நீங்கள் பிரபலங்கள்லாம் எடுத்து பாருங்களேன், விடுமுறைகள் கொண்டாடுறதுக்கு நம்ம ஏழை மக்கள் லோக்கலில் நம்ம இந்த மாதிரி ஏதாவது போவாங்களாங்க, ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு போகிற மாதிரி பிரபலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விடுமுறை கழிக்கிறதுக்கு அங்கே தானே போகக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த அரசாங்கம், நாங்கள் எங்களுடைய அந்த ஆட்சியை எங்களுடைய அந்த கட்டமைப்பை நாங்களே என்ன செய்கிறோம், பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தான் என்ன வருது, இந்த மாதிரி பிரச்சனை வருகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக தான் பிரதமர் என்ன செய்கிறாங்க, லட்சத்தீவுக்கு போகிறாங்க. அவங்களுடைய சென்ற அந்த சுற்றுலாவுடைய அந்த காட்சிகள் எல்லாம் எக்ஸ்தலத்தில் வந்து வைரலாக போகக்கூடிய நேரத்தில் தான் சம்மந்தப்பட்ட அந்த மூன்று துணை அமைச்சர்களும் இது குறித்து வந்து பேசுகிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள். அவங்க பேசினது வந்து 100% தவறு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா வெறுப்பு பிரச்சாரம் இருக்குல்ல, அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த கேப்பில் சங்கிகள் என்று சொல்லக்கூடியவங்க, நீங்கள் இந்த பிரபலங்கள்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பேர் மக்களுக்கு இன்றைக்கு வந்து எல்லாமே வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று தான், அவங்க சங்கிகள் என்று தங்களை வெளிப்படுத்தி கொள்ளாவிட்டால் கூட அவங்களுடைய நடவடிக்கை அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய செயல்பாடெல்லாம் வச்சு என்ன செய்கிறாங்க, மக்களால் கணிக்க முடியதான் செய்யுது. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் தான் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தை வந்து இதுலேயும் வந்து என்ன செய்கிறது, வெறுப்பு பிரச்சாரத்தை கொண்டு வர்றது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்துலேயும் கொண்டு வந்தாங்க, நீ என்ன சாப்பிட்ணும்,
அதில் வெறுப்பு பிரச்சாரத்தை கொண்டு வந்தாங்களா? உணவு என்பது அவரவர் உரிமை, நீ மாட்டுக்கறியை வந்து சாப்பிடக்கூடாது சொன்னாங்களா? கல்வி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து படிக்கும்போது வந்து நீங்கள் ஹிஜாப் போட்டு வரக்கூடாது என்று இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பட்டியலே வந்து போகும். அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் கொண்டாந்து என்ன செய்கிறது, அவங்கவங்க இந்த நாட்டில் உள்ள சட்டத்தில் உள்ள அந்த அனுமதியை பயன்படுத்தி அரசியலமைப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்கிற உரிமையை பயன்படுத்தி அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதில் கொண்டு வந்து மத வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து செஞ்சாங்களா இல்லையா, அது மாதிரி தான். நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லணும், யாராக இருந்தாலும் என்ன செய்யணுமா, நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லணும். எப்படி வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி இப்போ என்னவா இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து இதுக்கு போகாதீங்க, மாலத்தீவு வந்து பைக்கட்டு லட்சத்தீவுக்கு தான் வந்து நீங்கள் போக என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரங்கள்லாம் வந்து போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாடு நல்ல விதமாக முன்னேறுவதற்கு மிக முக்கியமான அவசியமான அந்த நாட்டு மக்களுடைய அந்த நலன்கள் இருக்குது பாருங்கள், அது குறித்தெல்லாம் எல்லாரும் பேசணும். இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னொரு கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட சீனா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து உள்ள நுழைஞ்சிட்டான். இப்போ நாட்டுடைய பாதுகாப்பு முக்கியம்னா இந்த பிரபலங்கள்லாம் அதை பற்றி பேசினாங்களா? நம்ம நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்குது, சீனாக்காரன் எதிர்நாட்டுக்காரன் உள்ளே வந்து இத்தனை கிலோமீட்டர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறதே, இது குறித்து சச்சின் டெண்டுல்கர் பேசினாரா? நம்ம நாட்டுக்கே இது ஆபத்தாச்ச, உடனடியாக வந்து களத்தில் இறங்கி மத்திய அரசாங்கம் அவங்கள வெளியேற்றணும், ரைனா பேசினாரா? இல்லை இந்த நடிகர்லாம் வந்து பேசுகிறாங்களா, அவங்களாம் வந்து பேசினாங்களா, பதிவுலாம் இப்போ போட்டுட்ருக்குறாங்க அவங்களாம் வந்து பேசினாங்களா? இது நாட்டுடைய பாதுகாப்புக்கு முக்கியம் இல்லையா? எவனோ ஒருத்தன் வெளிநாட்டுக்காரன் சைனாக்காரன், இப்போ அதுதானுங்க ட்ரெண்டிங்காக இருக்குது. மாலத்தீவுக்கு நம்ம ஏன் போகணும், அந்த நாட்டுக்கு ஏன் நம்மளுடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் கொடுக்கணும், நம்ம நாட்டிலே இவ்வளோ லட்சத்தீவுக்கு போங்கன்றதானே கான்செப்ட், அதானே கருத்தாக சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். சரி, இவன் சைனாக்காரன் உள்ளே வந்திருக்கிறானே, நம்ம நாட்டில் உள்ள தீவுகளுக்கு போனாலும் பொருளாதாரம் வந்தாலும் நாம் நிம்மதியாக இருக்கணும், அந்நிய நாட்டுக்காரன் உள்ளே இருக்கிறான் அவனை வெளியே அனுப்பணுமா இல்லையா? அப்போ என்ன நிகழ்வு, இதில் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், கவனம் வந்து நம்ம செலுத்த வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதை வந்து பெருசாக்கி அவன் பேசினது தவறு, அதற்கான அரசாங்கம் தனிப்பட்ட நபருடைய அந்த பேச்சை வந்து இது வந்து அரசாங்கத்துடைய கருத்து இல்லை என்பதை தெளிவுபடுத்தி அறிக்கையை அவங்க வந்து தகவலையே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, வெளிப்படையாகவே சொன்ன இந்த அடிப்படையில் இதை வந்து பெருசாக்கி இதுலேயும் கொண்டு போய் சங்கிகள் என்ன செய்கிறாங்க, இதுதான் சாக்கு என்று அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒன்றை பொதுமக்கள் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறாரு, நம்ம நாட்டு பிரதமருக்கு லட்சத்தீவுக்கு போய் ஃபோட்டோலாம் ஷூட் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இருக்குது, அவ்வளோ பிரச்சனை மணிப்பூரில் ஓடிட்டுருக்கு, அங்கே போய் மக்களை சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை, அங்கே போய் 140 கோடியை பற்றி யோசித்தேன் நம்ம நாட்டு பிரதமர், இங்கேருந்தே கூட யோசிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு கருத்துக்களும் வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மொத்தத்தில் என்னென்னா நமக்கு சமூக பொறுப்பு, சமூக அக்கறை, இந்த நம்மளுடைய நாடு நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்றால் இங்கே உள்ள விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், சீனாக்காரன் உள்ளே வந்துட்டான் அப்படின்றது சாதாரண ஒன்றா இது? அப்போ இது குறித்தெல்லாம் வந்து என்ன செய்யணும், பிரபலங்கள் நாட்டு மக்கள் இதெல்லாம் யோசித்து நாம் வந்து செயல்படணும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.